சிட்டில இருந்து கிராமத்து பட்டி தொட்டி வரைக்கும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பியூட்டி பார்லர்கள் பரவி கிடக்கு. ஆனா இந்த தொழிலை தமிழ்நாட்டுல பிரபலப்படுத்தியது யாருன்னு தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் கனவுகளோட பியூட்டி பார்லர் தொழில கையில் எடுத்த லதா மோகன் வைராக்கியத்தோட பெரிய பிசினஸ் விமனா ஜெயிச்சவங்க. இந்தியாவில நிறைய நகரங்கள்ல பியூட்டி சலூன்களை நடத்திட்டு வராங்க. தென்னிந்தியாவில முன்னணி பியூட்டி சலூன் நிர்வாகியாகவும் தடம் பதிச்சிருக்காங்க. இந்த கன்யா, பவுன்ஸ், ஒரைசா, அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ஸ்பாலோன் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆனதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன். கடந்து நிற்கும் ஆயிரக்கணக்கான கிளாசிக் பாடல்களை நமக்கு கொடுத்திருக்க இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனோட பொண்ணுதான் லதா மோகன். பெரிய பிரபலத்தோட பொண்ணு, பணத்துக்கு சர்மமே இல்லாத குடும்ப வாழ்க்கை, கப்பல்ல இன்ஜினியரா இருந்த கணவர். இப்படி எல்லாமே நிறைவா இருந்த நிலையில பிசினஸ்ல இறங்கி லதா மோகன் போராடி ஜெயிக்க என்ன தேவை இருந்திருக்கும்? இந்த கதை தான் பிசினஸ்ல ஜெயிக்க நினைக்கிறவங்களுக்கு ஊக்கமாகவும் இருக்கும். என்னோட பயணம் தொடங்குனது வந்து 1981 December 7th, அதாவது 1981ல் தான் நான் ஃபஸ்ட்டாக சலோன் பிஸ்னஸ்க்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்வம் இருந்தது, பட் அது எப்படி முயற்சி பண்ணி அதை ஒரு ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு ஃபுல் டைம் எனக்கு ஒரு ஆக்குபேஷன் மாதிரி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எந்த கஷ்டமும் தெரியாம வளர்ந்த செல்ல பொண்ணு தான் லதா. 18 வயசுல பிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே லதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட்ஷிப்ல இருந்ததுனால நிறைய டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்க சன் பிறந்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஷிப்ல அப்ப அடிக்கடி போக முடியல. அந்த ஃபர்ஸ்ட் அதாவது December 7, 1981 தான் என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர், ஃபர்ஸ்ட் சலோன். அதான் நான் சொன்ன அந்த மாதிரி 120 square feet நாலே நாலு பேர், நாலு பேர்னா அதில் நானும் ஒன்று, ரெண்டு பியூட்டிஷியன், ஒரு ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் நான். அந்த காலத்துலலாம் நானும் இந்த வேலை படிச்சுட்டு தான் இந்த தொழிலுக்கு வந்தேன் தவிர சும்மா பார்த்து செய்யறதில்ல. நான் பாலிடெக்னிக்கில் படித்தேன், அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் போய் கோர்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுலேயும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்கின் கேரில் தான் இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் ஜாஸ்தி ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காலத்துலலாம் நான் அந்த காலத்துலனா அப்போல்லாம் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து ரெகுலராக ஃபேஷியல்ஸ் கூட பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஆள் கூட எதுக்கு வேலைக்கு வைப்பானே, நானே செய்வேன். ஸோ அது மாதிரி ரொம்ப சின்னதாக தான் தொடங்கணும். எங்களோட முன்பணமே 100,000 ரூபா. நான் சொன்ன மாதிரி நாங்கள் 100,000 ரூபா தான், அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப பெரிய காசு எனக்கு. அதனால நான் வந்து இருக்கிற எங்கள் சின்னம்மா அது எப்போவுமே மறக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க நான் ஒரு 20,000 ரூபா தரேம்மா. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனிலேருந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேருந்து ஏதோ அவருக்கு கிடைச்ச ஏதோ போனஸ் ஏதோ அதை போட்டுட்டு, அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜாக இருக்கும்போது நாங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமே நாங்கள் கொஞ்சம் போய் பேங்க்கில், எனக்கு இப்போ தெரியும் தமிழ்நாடு பேங்க்கில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த பணத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக தொடங்கினோம். இதுதான் சென்னையில் லேடிஸ்க்காக தொடங்கப்பட்ட முதல் பிரத்யேகமான பியூட்டி சலூன். அந்த 80s இந்த துறைக்கு மக்கள் கிட்ட வரவேற்பும் விழிப்புணர்வும் பெருசா கிடைக்கல. அதனால லதாவுக்கு ஆரம்பத்துல எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கல. நீங்க எதுக்கு சலோனுக்குலாம் போகணும் அந்த மாதிரி ஒரு எல்லாரும் நேச்சுரலா வீட்டில் இருக்கிறது வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அவங்களோட நேச்சுரலா இன்க்ரீடியன்ஸ் வச்சு அவங்க பியூட்டியெல்லாம் பியூட்டி ஒர்க்லாம் வீட்டிலே ஒன்றும் பெருசல. அதுக்கப்புறம் தான் இந்த கல்ச்சர், பியூட்டி கல்ச்சர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாரும் போக முடியும். அதுக்கு நான் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் என்னோட விதத்துல. ஆரம்பத்துல பல மாசங்களா கஸ்டமரே வராம ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே சிரமப்பட்டிருக்க. நைட்ல கடை மூடும் போது ஒரு கஸ்டமர் வந்தாலும் சந்தோஷத்தோட வேலை செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. வெளியூர் போய் புது புது யுக்திகளை கத்துக்கிட்டு வந்து அதோட என்னோட கிரியேட்டிவிட்டியும் நான் சேர்ப்பேன். வித்தியாசமான ஹேர் கட், கர்லிங், டையிங், பெடிக்யூர், மெனிக்யூர்னு புதுமையான வேலைகளும் நாங்க செஞ்சோம். ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து மொத்தமா 50 ரூபாய் வருமானம் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியே நம்பிக்கையே மூலதனமாக்கி எந்த விளம்பரமும் செய்யாம வளர ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல பயம் போய் நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்ற நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னு பிசினஸ்ல படிப்படியா தான் கடந்து வந்த அனுபவங்களை சொன்னவங்க. போட்டி நிறுவனங்களும் பெருசா இல்லாத 1980-90களில் அழகுக்கலை துறையில பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க லதா அவர்கள். லாபமும் சிறப்பா கிடைச்சிருக்கு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிய லதாவுக்கு
எதிர்பார்த்ததை விடவே நல்ல பேர் எடுத்துட்டோம். இந்த வளர்ச்சியே போதுமா, காலத்துக்கு ஏற்ப நாமும் அப்டேட் ஆகணும் தானே அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த பிசினஸ் எப்படி ஃபர்தரா மேல் கொண்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் விக்ரம் மை சன் அண்ட் பிரார்த்தனா மை டாட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பவுன்ஸுங்கிற ஒரு யூனிசெக்ஸ் சலான் தொடங்கினாங்க. இந்த பவுன்ஸ் யூனிசெக்ஸ் சலான் வரும்போது அந்த கான்செப்டில் சலான்ஸே இல்லை, எல்லோரும் லேடிஸ் சலான் ஜென்ஸ் சலான் தனித்தனியாக. ஸோ இவங்க சொன்னாங்கம்மா நம்ம வந்து டெஃபினட்டாக இந்த கான்செப்ட் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி அப்படி தான் பவுன்ஸ் வந்து. சில வருஷத்துலேயே பொண்ணு வெளிநாட்டுக்கு போக அம்மாவும் மகனும் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல நிறைய தொழில் போட்டிகள் அதிகமாகிடுச்சு. அந்த சூழல தான் நிறைய விவிஐபிகள் லதாவோட பியூட்டி சலூனுக்கு அதிகமா படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றங்கள் பத்தி சொல்ற லதா, எங்க நிறுவனம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்க நிலையில நிறுவனத்தோட நற்பெயரை தக்க வச்சுக்கிறதுக்காக அதிக கவனம் செலுத்துறோம். லாபத்தை மறுபடியும் முதலீடு செஞ்சே நிறுவனத்தை விரிவுபடுத்திட்டு இருக்கோம். தொழிலாளி முதலாளி அப்படின்ற பாகுபாடு இல்லாம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பாசத்தோட தான் எங்க ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. எங்க பியூட்டி சலூனுக்கு வர பாமர மக்கள்ல இருந்து விவிஐபி பிரபலம் வர எல்லோருக்குமே ஒரே மாதிரியான சர்வீஸ் தான். சினிமாக்காக நடிகர் நடிகைகளுக்கு ஹேர் ஸ்டைல்களையும் வடிவமைச்சு கொடுக்கறோம். சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் எங்க பியூட்டி சலூன்ல தான் காதல வெளிப்படுத்திருக்காங்க. அத சமந்தாவோட வெட்டிங் ட்ரெஸ்லயும் குறிப்பிட்டிருந்தாங்கன்னு மகிழ்ச்சியோட சொன்னாங்க லதா. ஏற்கனவே இருந்த சலூனோட சேர்த்து ஒரேசா டேஸ்பா அப்படின்ற பேர்லயும் இருப்பாளருக்கான ஹைடெக் தொழில்நுட்பங்கள் கூடிய சலூன்களையும் தொடங்கியிருக்காங்க லதா. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், புனே நகரங்கள்ல தன்னோட மூணு பிராண்ட்லயும் 42 சலூன்களை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் நிறுவனத்து கூட கூட்டு முயற்சியா பல நகரங்கள்ல தனியா 10 சலூன்களை நடத்திட்டு இருக்காங்க. பல நூறு ஊழியர்களுக்கு முதலாளியான லதா வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமா வர்த்தகம் பண்றாங்க. எங்க அப்பா மாதிரி எங்களுக்கு பாட்டு மியூசிக் இதெல்லாம் வரலனாலும் கடுமையா உழைக்கணும், எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும், இதெல்லாம் எங்கள் அப்பாவோட குவாலிட்டிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் சொன்னார், ஏமா உனக்கு இந்த சலூன் பிஸ்னஸ், என் பையன் அதுவும் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தப்போ சொன்னார், அவன் படித்து நல்லா வேலை செய்கிறான், அவனை எதுக்கு இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிற, முடி வெட்டுறதுக்கெலாம் நீங்கள் லண்டனுக்கெலாம் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறீங்களாம்மான்னு எப்போவுமே சொல்லுவார். என் பொண்ணு வந்து என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங், அவளால் இத்தனை குடும்பம் பிழைக்குது, அதுதான் அவரோட மெயின் பாயிண்ட், ஒன்றால் இவ்வளோ குடும்பம் வந்து பிழைக்கிறது, அதுதான் பெரிய சந்தோஷம் எனக்குன்னு சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு வருத்தப்பட்ட அப்பா இப்போ ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவார், என்ன மாதிரி அவள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாள், அவங்க செய்கிற வேலை ரொம்ப கருத்துவமாக செய்வான்னு சொல்லி அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எங்கள் அப்பா கிடைச்சது. தன்னோட கனவை நினைவாக்கி பெரிய பிசினஸ் விமனா தடம் பயிச்சிருக்கும் லதா. சுய அடையாளத்தோட வெற்றி பெற்ற சூப்பர் சக்சஸ் விமன். நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ், ஐ எம் ஹாப்பி. இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 லட்சம் முதலீட்டில் தொடங்கின கடை இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கோம், நல்ல ரைட் பாத்தில். தேங்க்யூ வெரி மச் ஆப்பர்ச்சுனிட்டி டு அவர் லீடர்.